இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் ரெசார்ட்ஸ், லேக் நடுவுல ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட், அடர்ந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்டுக்கு நடுவுல இளநி விற்கும் நபர், பூவர் பேக் வாட்டர்ஸும் கடலும் இணையற இடத்துல இருக்கக்கூடிய கோல்டன் சாண்ட் பீச், இதெல்லாம் எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு நினைக்காதீங்க. கேரளால திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூவர் ஐலண்ட் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம அங்கே தான் வந்திருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி இடத்துக்குலாம் எவ்வளோப்பா செலவாகும், இங்கிருந்து வரலாமா ஒருத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போட் ரைடுக்கு எவ்வளோ செலவாச்சு, இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணலாமா, எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணலாம், என்னென்ன பிளேசஸ் இருக்கு, பிளஸ் என்ன மைனஸ் என்ன, இங்கே ஃபுட்டுக்கெல்லாம் எவ்வளோ ஆகுது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஹானஸ்டா நான் ட்ரிப்பு போயிட்டு வந்த அனுபவத்தை அப்படியே இந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பூவர் போட் ரைடை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ நாங்கள் நேராக இந்த போட் சர்வீஸ் சென்டருக்குள்ளே வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ காரை நிப்பாட்டிட்டு நேராக நம்மளை கூட்டிகிட்டு போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு ஆல்பம் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 4000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம் ஒரு போட்டுக்கு ஒரு ஃபேமிலிக்கு. ஆனால் வந்து நீங்கள் வந்து 2500 கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 2500 ரூபாய் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஜாஸ்தி அப்படிங்கிறது போட்டிங் ரைடு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் வந்து இதுக்கு இது வந்து நல்ல பிளேஸ் தான் இல்லைன்னு சொல்ல, சூப்பரான பீஸ்ஃபுல்லான பிளேஸு, இது கண்டிப்பாக ஒரு போட் ரைடு எடுத்துட்டு போறது வந்து சூப்பரா இருக்கும். ஆனா இதுக்கு எவ்வளவு பிரைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத நாங்க எவ்வளவு கொடுத்தோம் அப்படிங்கறதையும் வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நாங்க சூஸ் பண்ணிக்கிட்டது இந்த ஃபேமிலி போட். இது வந்து 6 பேர் உட்காரலாங்க தாராளமா. கூட ஒருத்தர் வந்துட்டாரு, அவர் தான் வந்து கைடு இந்த ஒவ்வொரு இடமா நம்மளுக்கு காட்டுறதுக்காக. ஸோ லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு போட்டில் ஏறி உட்காந்துட்டோம். ஆப்போசிட்லேயே பாருங்கள் நிறைய போட்டிங் போயிட்டே தான் இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அப்படியே வண்டி ஸ்டார்ட் ஆகி நேராக போயிட்டே இருந்துச்சு. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிக்கட்டு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற போய் அந்த ரூட்டு. ஸோ அதுக்குள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்துச்சு அந்த இடமே. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் இருக்குமாம்மா, அது வந்து பாய்சனஸான ஃப்ரூட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் போகும்போது நல்லா இருக்கே அப்படின்னு லபக்கன் பிடிங்க யாரும் சாப்பிட்றாதீங்க. ஆனால் அந்த இடத்த வந்து ஜாலியாக அப்படி பீஸ்ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணலாம். போட் ரைடே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல போகிறதே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் நேரம் அனகோண்டா படம் ஞாபகம்லாம் வந்துருச்சு. அனகோண்டா படத்தில் இந்த மாதிரி ரொம்ப அடர்ந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும், பூரா வேறாக இருக்கும். போட்டு வேற ரொம்ப ஒட்டி போய்கிட்டு இருந்துச்சு. அதுவும் இவங்க வேற சொல்லியிருந்தாங்க இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ல வந்து ஏகப்பட்ட பாம்புகள் வந்து இருக்குது, அதுவும் கிங் கோப்ரா நிறைய இருக்குது அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. கிங் கோப்ரா இந்த பக்கம் எதாவது பாஞ்சிற போது இல்லை மேலேருந்து விழுந்துற போதுன்னு ஒரு பயத்திலே தான் உட்காந்துருந்தோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேஸ் சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து உட்காரும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர்ட்ஸ் இந்த தென்னமரத்தில் உட்காந்துருந்தது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேராக இந்த சந்து சிந்தாக போயிட்டு இருக்கு போட்டு. நம்ம குறுக்கு சந்தில் வந்து பைக்கை விட்டா போயிட்டு இருக்கோம், அந்த மாதிரி போட்லேயே கூப்பிட்டு போனாங்க. ஊருக்குள்ளே சின்ன ஒரு ஓட மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே எல்லாம் போச்சு. அப்புறம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அப்புறம் இந்த நம்ம இளநி விற்கிறனே. இந்த மாதிரி ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு போட்டை போட்டு அதில் இளநியை வித்துக்கிட்டு இருக்காரு பாரு தன்னந்தனியா. அந்த அண்ணனை பாராட்டும் விதமாக நாங்கள் ஒரு இளநி கூட பிடிக்கல, ஏன்னா அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி சில்லுன்னு இருந்தனால இளநி குடிச்சா சளி பிடிச்சிக்கொண்டதுனால அந்த அண்ணனுக்கு ஒரு டாட்டா மட்டும் காட்டி அவர் மனதைரியத்தை பாராட்டி ஒரு டாட்டா மட்டும் காமிச்சிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டோம். ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. பரவாயில்லையா என்ன லேக் பக்கத்தில், அதுவும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பீச். ஸோ இந்த பேக் வாட்டர்ஸும் நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு கரை பீச் இருக்கும், அதுக்கடுத்து வந்து கடல். ஸோ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் தான் வந்து இந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டும் இருக்கட்டும், இந்த ஃப்ளோட்டிங் ரெசார்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே நான் அமைஞ்சிருக்கு. பெரிய பெரிய 5-star ரெசார்ட்ஸ்லாம் வந்து இது பக்கத்தில் அமைஞ்சிருக்கு, அதெல்லாம் போக போக காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு எக்ஸைட் ஆகி போனதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்தது. அதை வந்து இன்னும் சற்று நேரத்தில் வந்து அதை சாப்பிட வருவோம் திருப்பியும். இப்போ ஆர்டர் பண்ணதான் போகிறோம். ஸோ வந்து போன உடனே வந்து மெனு கார்டு கொடுத்துருவாங்க, வேணுங்கிறது நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெடி பண்ணி வைப்பாங்க. இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீ ஒரு ஃபிஷ் பக்கோட ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவ்வளோ ஆர்டர் பண்ணிட்டு நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ளே ரெடி ஆயிருட்டாங்க. ஸோ போட்டை எடுத்துட்டு திருப்பியும் பீச்சில் கொண்டு போய் எங்களை இறக்கி விட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கோல்டன் சாண்ட் பீச். ஸோ இந்த இடத்துல நம்மளை இறக்கி விட்டுருவாங்க, அவர் போட்டோட வெயிட் பண்ணுவார். ஸோ நம்ம செப்பல் எல்லாமே வந்து போட்லேயே விட்டுட்டு இங்கே கீழே இறங்கிக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒட்டக சவாரி, குதிரை சவாரி, அப்புறம் சாப்பிட்ற ஐட்டங்கள், சின்ன சின்ன கடைகள், சோன் பப்படி, லுட்டு லுசுக்கு, இது எல்லாமே வந்து இருக்கும். பேருக்கு ஏற்ற மாதிரி கோல்டன் சாண்ட் பீச் வந்து நாங்கள் சன்செட் ஆகிற நேரத்தில் போயிருந்தனாலேயோ என்னவோ தெரியல, சூப்பராக கோல்டன் சாண்ட் கலரில் அப்படியே மினுமினுன்னு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பீச்சு ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு, அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு, நீங்களே பாருங்கள், கிளியராக இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கடல் அலைகளை ரசிச்சுட்டு
பீச்சில் ஒரு வாக் போட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அந்த காற்றை வாங்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கிற டைம் தான், உங்களுடைய டைம் தான், மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் அவர் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே எடுத்துக்கூடாது. ஸோ இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே திருப்பி நீங்கள் போட்டில் இருந்தீங்கன்னா நேராக கொண்டு போய் அந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து நிப்பாட்டினாங்க. ஸோ ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டில் ஓரமாக போட்டை பார்க் பண்ணிட்டு, நம்ம பைக் பார்க் பண்ண மாதிரி ஓரமாக போட்டை பார்க் பண்ணிட்டு மேலே ஏறி போயாச்சு. அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றது உண்மையிலே சூப்பரான ஒரு இடம் தாங்க, அருமையாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பரான ஒரு லொக்கேஷன். ஸோ ஃபிஷ் பக்கோடா வந்துச்சு, சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இஞ்சி டீ ஆர்டர் பண்ணிருந்தோம் இல்லையா, அந்த இஞ்சி டீ வந்துச்சு, அது கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் 4 டீ ஒரு ஃபிஷ் பக்கோடாவுக்கு பில்லு கேட்ட உடனே தான் நெஞ்சு அடைச்சிக்கிச்சு, 650 ரூபா அப்படின்னாங்க. ஸோ ஒரு டீயோட விலை 50 ரூபா அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி, இந்த டீ அவ்வளோ சுமாராக தான் இருந்தது. ஸோ தயவு செய்து ட்ரிப்புக்கு வந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சங்கடப்படாமல் ப்ரைஸை கேட்டுட்டு ஆர்டர் பண்ணுங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நேராக இன்னொரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போனாங்க. போகும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் ரெசார்ட்ஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய 5-star ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் ரெசார்ட், மிதக்கும் ரெசார்ட், அந்த பேக் வாட்டர்ஸ் எல்லாம் மிதந்து கொண்டிருக்கிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா சீ ஃப்ரண்ட் பீச்சை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு நாள் நீங்கள் தங்கணும் அப்படின்னா மினிமம் 10,000 ரூபாய்க்கு மேலே தான். அந்த வெப்சைட் வேணால் கூட உங்களுக்கு கொடுக்குறேன், நான் வந்து போட்டு பார்த்தேன், அது வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்ணால் தான் என்ன ரேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதோட வெப்சைட் வேணால் கீழே கொடுக்குறேன், ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் இதில் வேணால் இதில் தங்கலாம், இல்லை இதை சுற்றி பூவாரில் வந்து ஏகப்பட்ட ரெசார்ட்ஸ் இருக்குது, குமிஞ்சு கிடக்கு. ஸோ நீங்கள் அதில் வந்து எதில் வேணாலும் தங்கலாம், ஆனால் பூவாரில் தங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே வந்து இருக்கிற பிளேசஸ் வந்து இந்த போட் ரைடு, இந்த பீச்சு, அவ்வளோதான். ஸோ பீஸ்ஃபுல்லாக ஜஸ்ட் ஒரு நாள் தங்கணும், எனக்கு பீஸ்ஃபுல்லாக ஒரு 2 நாள் தங்கணும் அப்படின்னு அந்த பீஸை தேடி வர்றவங்களுக்கு மட்டும்தான் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். வேறு ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நிறைய இடத்துக்கு சுற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தான், இந்த போட் ரைடு, இந்த பீச்சு, இது மற்றபடி வந்து வேறு எதுவுமே கிடையாது. இங்கே பூவரில் ஸ்டே பண்ணணும்னு நான் அப்படி தான் நினச்சி தான் வந்தேன், பட் ஆனால் இங்கே பெருசாக வந்து சுற்றி பார்க்கறதுக்கு வந்து நிறைய இடம் கிடையாது. பீஸ்ஃபுல்லாக ஸ்டே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் வந்து பூவர் ரெக்கமெண்டட். இல்லை சைட் சீயிங் அப்படின்னா ஜஸ்ட் 2 மணி நேரம் போதுங்க, பூவரை முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த பிளேஸுக்கு போயிடலாம், திருவனந்தபுரமோ கன்னியாகுமரியோ நாகர்கோயிலோ அடுத்த இடத்துக்கு போயிடலாம். ஸோ சைட் சீயிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே ஜஸ்ட் 2 hours enough for Poovar. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் சும்மா அப்படியே போட் ரைடு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே இன்னொரு இடம் இருக்குது, வாங்க கூட்டிகிட்டு போகிறேன். பீச் பக்கத்தில் திருப்பி வந்து நம்ம மேரி மாதா சிலையை காமிச்சாங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்கே வேணா இறங்கலாம், இல்லைன்னா திருப்பி வந்து ரிட்டர்ன் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. பூவர் போட் ரைடு வந்த வழியில் இல்லாமல் நேர் வழியில் இந்த மெயின் ரூட் இருக்குது பார்த்தீங்களா, பெருசாக மெயின் ரூட்டில் வந்து நேராக கூட்டிகிட்டு போய் நம்மளை வந்து இறக்கி விட்ருவாங்க. இதுதான் வந்து பூவர் போட் ரைடு, பூவர் ஐலாண்டோட விசிட். ஸோ மொத்தமாக இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்றதுக்கு வெறும் 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் தான் எங்களுக்கு ஆச்சு. நீங்கள் ரொம்ப பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் 1.5 மணி நேரத்துக்கு மேலே இங்கே வேலை இல்லை. அப்படி நீங்கள் பீச்சிலே படுத்து கிடந்தாலும் 2 மணி நேரம் தான் மேக்ஸிமம் பேக்கேஜே பூவர் ஐலாண்டில். சிலர்லாம் சொல்லுவாங்க ப்ரைஸை ஏற்றிட்டு உங்களுக்கு 3 மணி நேரம் நான் வந்து சுற்றி காட்டுறேன், 4 மணி நேரம் சுற்றி காட்டுறேன் அப்படிம்பாங்க. 1-லேருந்து 1.5 மணி நேரம் தரமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம் தான் இது, அதுக்கு மேலே இங்கே வந்து வேறு விஷயம் கிடையாது. ஸோ இந்த போட் ரைடை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களே சொல்லுங்கள் இதுக்கு வந்து எவ்வளோ வந்து நம்ம மணி கொடுக்கலாம் அப்படின்றத யோசிக்க. ஒரு போட் ரைடு ஃபேமிலியாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க, இந்த மாதிரி இடம் கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆல்பமில் வந்து உங்களுக்கு இந்த பிளேஸ் இப்படி இருக்கும், இந்த பிளேஸ் நிறைய பிளேஸ் காட்டுற மாதிரி அந்த ஆல்பமில் காட்டும் போது காட்டுவாங்க. பட் எல்லாமே சும்மா அப்படி போகிற வழியில் அங்கங்கே அப்படி இருக்கிறதா நல்லா இருக்குன்னு சொல்கிறது. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ரைடு சூப்பராக இருந்துச்சு, ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டும் ஃப்ளோட்டிங் ரெசார்ட்டையும் பார்த்தது நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் வாட்டர்ஸும் பீச்சும் இணையிற இடம், அந்த கோல்டன் சாண்ட் பீச் சூப்பர், அங்கே இறங்குனது அவ்வளோதான். இந்த 3 பிளேஸ் மட்டும்தான் ஒர்த்தி. சும்மா நான் பாட்டுக்கு ஆஹா ஓஹோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாவம் எங்கெங்க இருந்தோ எந்தெந்த ஊர்ல எல்லாம் தான் வரணும்னு பிளான் பண்ணீங்கன்னு வைங்க, நீங்கள் வெறும் பூவருக்கு மட்டும் பிளான் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு வைங்க, ஸோ உங்களுக்கு ட்ரிப்பை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை. அதனால தான் நான் உண்மையாக வந்து நான் போகிறத அனுபவத்தை அப்படி சொல்லிடுறேன். இது கம்ப்ளீட்டாக எனக்கான அனுபவம், என்னுடைய ரிவ்யூன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு போயிட்டு வந்ததில் இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 2,500 ரூபா சொன்னாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பார்கெயின் பண்ணோம் 2,000 ரூபாய்க்கு மேலே குறைக்க மாட்டேன்ட்டாங்க, கடைசியில் 2,000 ரூபாய்க்கு வந்தாங்களா. ஸோ 2,000 ரூபாயுமே எனக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரிஞ்சுது, அதனால் நான் வந்து வேணாம் வேறு எதாவது பார்க்கலாம், நம்ம ஒருவேளை ஒரே இடத்த பார்த்துட்டு நம்ம வந்து 2,000 ரூபா கொடுத்து போனோம் வேறு பக்கத்தில் எங்கேயாவது கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து திருப்பி கிளம்ப ஆரம்பித்தோம். கிளம்புனே ஒரு 300 ரூபா கம்மி பண்ணாங்க, 1,700 ரூபா கொடுங்க ஃபைனலாக, நாங்கள் 2 மணி நேரம் உங்களுக்கு சுற்றி காட்டுறோம் அப்படின்னாங்க. இல்லை இல்லை எங்களுக்கு வந்து 1,500னா நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பார்கெயின் பண்ணோம் 1,500க்கு. ஸோ 1,500க்கு வந்ததுக்கப்புறம் தான் ஓகேன்ட்டு நாங்கள் வந்து சரின்ட்டு வந்து இந்த ரைடுக்கே போனோம். ஆக்சுவலாக நாங்கள் எடுத்த அந்த ப்ரைஸ் வந்து அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வெளியே வந்தபோது தான் தெரிஞ்சது அதுதான் லோக்கல் ப்ரைஸ், 1,500 தான். ஸோ இங்கே இந்த ரைடுக்கு லோக்கல் ப்ரைஸ் இஸ் 1,500 தான், அதையே நாங்கள் ரொம்ப நேரம் பார்கெயின் பண்ணி தான் வாங்கினோம். இது எல்லா டூரிசம் ஸ்பாட்ஸ்லையும் நடக்கிறது தான். ஸோ அதனால் வந்து அவங்கள குறை சொல்லி குத்தம் இல்லை, எல்லாருமே வந்து இந்த மாதிரி சொல்ல தான் செய்வாங்க, அதுக்கப்புறம் பிரைஸ் இறக்குவாங்க. அதனால இது எல்லாமே உங்களுடைய பார்கெய்னிங் திறமையை பொறுத்து. ஸோ நம்ம வீடியோவில் தான் ஓப்பனாக
ஆனஸ்டாக சொல்கிறோம், 1500 ரூபா தான் லோக்கல் ப்ரைஸ், அதுக்கு தான் நான் போயிட்டு வந்தேன். ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்க. இது வந்து பேசிக்கான போட்டு, நான் காமிச்சிருக்க போட்டுக்கு தான் இந்த ப்ரைஸு. ஸோ நீங்கள் வேறு வேறு போட் நிறைய வெரைட்டிஸாக போட்டு வச்சுருக்காங்க, அந்தந்த போட்டுக்கெலாம் வந்து என்னென்ன ப்ரைஸ் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. நான் போன போட்டுக்கு இந்த ப்ரைஸ் நான் கொடுத்தேன். ஸோ வந்து நீங்கள் போனீங்கன்னா இதே ப்ரைஸ் அவங்க கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம வந்து பேசி வாங்குறது பொறுத்தா இருக்குது. ஸோ நீங்களும் வந்து பூவார் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் அடித்து பேசுங்க, எப்படியாவது இந்த அங்கே பார்த்தேங்க, பார்த்தா வீடியோவில் பார்த்தேங்க, இவ்வளோ தாங்க கொடுத்தாங்க, லோக்கல் ப்ரைஸ் 1500 தான் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதை சொன்னீங்கன்னா கூட மேபி அவங்க குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பூவார் ஐலாண்ட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து 35 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கு. நீங்க கன்னியாகுமரி ட்ரிப்லாம் வந்தீங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து 66 கிலோமீட்டர், நாகர்கோயிலேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் வரும். பூவார் ஐலாண்டோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போட் ரைட்ஸ் இருக்குங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து ஜஸ்ட் இங்கே வந்தீங்கனாலே ஏதோ ஒரு போட் ரைடுக்கு போய்க்கலாம், இல்லை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் முன்னாடியேவும். ஸோ அது வந்து பூவார் போட் ரைட் அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்க, பண்ணிங்கனாலே நிறைய வரும், அதில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் போனதான் போகணும்லாம் இல்லை. ஆண்டிகோலா வந்து நல்ல ஒரு அனுபவங்க, கண்டிப்பா 1500 ரூபாய்க்கு இது ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஒருத்துங்க, 2000 ரூபா வரைக்கும் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. சூப்பரா வந்து ஒரு ஃபேமிலியோட சூப்பரான ஒரு இந்த மேங்குரூவ் ரைடு, அப்புறம் வந்து அங்க போய் இறக்கி விடுறது, ஒரு மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் ஒரு சாலிடா தரமான ஒரு ஒர்த்தான ஒரு ரைடு தான் வந்து பூவார் ஐலாண்ட். தாராளமா எல்லாரும் வந்து இந்த சைடு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா பூவார் வந்து அட்டன் பண்ணிட்டு போங்க. திருவனந்தபுரம் வரீங்க, கன்னியாகுமரி சைடு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்குது, ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னீங்கன்னா தாராளமா பூவார் வந்து உங்களுக்கு ஒரு ஹாஃப் டே வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்ஜாயபிளாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது பற்றி வீடியோ வேணும்னாலும் மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். வேறு இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம், நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.